நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா சதுரங்களோட எண்ணிக்கை. நமக்கு வந்து பிக்சர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு இதுல எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ இந்த மாதிரி சின்னதா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன செஞ்சிடலாம், எண்ணி சொல்லிடலாம். இங்க பாத்திரம் எத்தனை சதுரம் இருக்கா, 1, 2, 3, 4 பிளஸ் ஒரு முழு சதுரம் ஒண்ணு இருக்கா, இதோட சேர்ந்து மொத்தம் எத்தனை சதுரம் இருக்கு. இது சின்னதுங்கிறதுனால நம்ம சொல்லிடலாம். இதே மாதிரி பெருசா இருக்கும்போது நம்மளால என்ன செய்ய முடியாதுன்னா கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா தனித்தனியா உள்ளதை எண்ணிடுவோம், அந்த முழு சதுரத்தை எண்ணிடுவோம். இப்ப இந்த 4 சேர்ந்து என்ன உருவாகும், ஒரு சதுரம் உருவாகும். இந்த பக்கம் 4 சேர்ந்து என்ன உருவாகும், ஒரு சதுரம் உருவாகும். ஸோ சின்ன சின்னதுக்கெல்லாம் என்ன செஞ்சிருவானோ நம்ம கவுண்ட் பண்ணி சொல்லிடலாம். ஆனால் வந்து பெரிய பெரிய கட்டங்கள் வரும்போது நம்ம என்ன செய்ய முடியாது, கவுண்ட் பண்ணி சொல்லும்போது நம்ம என்ன செய்வோம், தப்பு விடுவோம். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன செஞ்சுக்கணும், எப்பயுமே ஷார்ட்கட் தெரிஞ்சு வச்சுக்கணும். அது இல்லாமல் NMMS-ல வந்துட்டு ஒரு கொஷனுக்கு 1 நிமிஷம் தான் கொடுப்பாங்க. அந்த 1 நிமிஷத்துக்குள்ள அந்த கொஷின் அட்டன் பண்ணி ஆகணுங்கிறதுனால 90 கொஷனுக்கு 90 மார்க்கு 90 நிமிஷத்தில் நம்ம என்ன செய்யணும், அட்டன் பண்ணணும். ஸோ அதனால வந்துட்டு நம்ம ஷார்ட்கட் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 டைப்பில் வரும். அதாவது ரோவும் காலமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வந்து ஒரு டைப் வரும், ரோவும் காலமும் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி ஒரு டைப் வரும். ரோ காலம்னா என்னன்னா, இந்த கிடைமட்ட கோடு இருக்கு இல்லையா, இது 1, இது 2. ஸோ இந்த இலையில எத்தனை இருக்குது, 2 இருக்குது. காலம்ங்கிறது செங்குத்து, 1, 2. ஸோ இதில் எத்தனை இருக்குது, 2 இருக்குது. காலம் வந்து 2 இருக்குது, ரோ வந்து 2 இருக்குது. ஸோ இந்த மாதிரி சமமாக இதுக்கு 2, இதுவும் 2 அந்த மாதிரி சமமாக இருந்துச்சுன்னா இந்த டைப் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ரோ வந்து 3 இருக்குது, காலம் வந்து 2 இருக்குது அப்படின்னா அதுக்கு இன்னொரு டைப் வந்து இருக்குது, அதை சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி டைப் வந்துருச்சுன்னா நமக்கு என்னது, 2x2. ஸோ 2 காலமும் 2 ரோவும் இருக்குது, 2 கிடைமட்ட கோடும் 2 செங்குத்து கோடும் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு எத்தனை வருதோ அதை வரைக்கும் வந்து என்ன சொன்னால் ஸ்கொயர் பண்ணிடணும். இப்போ 2 தானே, இங்கேயும் 2 தான், இங்கேயும் 2 தான். அப்போ எது வரைக்கும் ஸ்கொயர் பண்ணணும், 2 வரைக்கும் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 1² பிளஸ் 2² ஈக்குவல் டு 1² நமக்கு என்ன வரும், 1. 2² 2 கூட்டணும்னா நமக்கு 5. ஸோ இதோட ஆன்சர் வந்து 5. ஸோ அடுத்தது பார்க்கலாம். இதில் பார்த்தோன்னா 1, 2, 3. ஸோ கிடைமட்ட கோடு ரோ வந்து 3, காலம் பாருங்க 1, 2, 3. ஸோ காலமும் 3, ரோவும் 3 தான் இருக்கு. ஸோ அப்போ எது வரைக்கும் நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம், 3 வரைக்கும் காலம் இருக்குது, 3 வரைக்கும் ரோ இருந்துச்சுன்னா நம்ம 3 வரைக்கும் ஸ்கொயர் பண்ணுவோம். அப்போ என்ன போடுவோம், 1² பிளஸ் 2² பிளஸ் 3² 1² என்ன வரும், 1 பிளஸ் 2² 4 பிளஸ் 3² 9 3 பெருக்கணும்னா 9. ஸோ 1-ஐ 4-ஐ கூட்டினோம்னா 5, 5-ஐ 9-ஐ கூட்டினோம்னா 16. ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னதுன்னா 16, சரியா. ஸோ அடுத்து பார்க்கலாம், 4x4. இதில் எத்தனை காலம் இருக்குது, 4 காலம் இருக்குது, 4 ரோ இருக்குது. ஸோ 4x4 எது வரைக்கும் நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம், 4 வரைக்கும். அப்போ 1² பிளஸ் 2² பிளஸ் 3² பிளஸ் 4² 1² என்ன வரும், 1 பிளஸ் 2² என்ன வரும், 4 பிளஸ் 3² 9 பிளஸ் 4² 16. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கூட்டும் போது நமக்கு எவ்வளோ கிடைக்குன்னா 30 கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாடல் கொடுத்துருந்தாலே ஒரே மாதிரி இருக்கணும். 4னா 4 ரோ இருக்கணும், 4 காலம் இருக்கணும். 5 ரோ இருக்கணும், 5 காலம் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சமமாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் என்ன செய்வோன்னா யூஸ் பண்ணுவோம். சமமாக இல்லாததுக்கு வேறு மெத்தட் இருக்குது, நான் சொல்லித்தரேன். ஸோ இதுக்கு வந்துட்டு எத்தனை காலம் இருக்குது, எத்தனை ரோ இருக்குது. சமமாக இருந்துச்சுன்னா எத்தனை வரைக்கும் வருதோ, இப்போ 3 வரைக்கும்னா 3² வரைக்கும் என்ன செய்யணும், பண்ணணும். 4 வரைக்கும் வந்துச்சுன்னா 4² வரைக்கும் பண்ணணும். 5 வரைக்கும் வந்துச்சுன்னா 5² வரைக்கும். 5² மட்டும் பண்ணக்கூடாது, 1 to 5 வரைக்கும் என்ன செய்யணும், நம்ம பண்ணணும். ஸோ சதுரங்களோட எண்ணிக்கை கேட்கும் போது இந்த மெத்தட் தான் நம்ம என்ன செய்வோம்னா யூஸ் பண்ணுவோம்.